புதுச்சேரியில் அமைச்சர் பதவி தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை குறித்து என்ன காங்கிரஸ் கட்சி தெரிவித்துவிட்டதாகவும் பேச்சுவார்த்தைக்கு காத்திருப்பதாகவும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 6 தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி தலைமையில் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கப்பட்டது. துவக்கத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படாமல் இருந்தது. இந்த நிலையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 3 அமைச்சர் பதவி வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி வந்த நிலையில் மேலும் சபாநாயகர் பதவியும் வேண்டும் என்று கோரி வருகிறது. புதிதாக திட்டங்கள் அரசாணை வெளியீடு உள்ளிட்டவைகளுக்கு சபாநாயகர் ஒப்புதல் கிடைக்க வேண்டும், மேலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் சபாநாயகர் உதவி வேண்டும் என்பதற்காக தற்போது பாரதிய ஜனதா கட்சியானது சபாநாயகர் பதவியையும் புதிதாக கோரி வருகிறது. ஆனால் இதற்கு என காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி ஒப்புதல் வழங்காமல் உள்ளார். இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் மீண்டும் பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றதை பாரதிய ஜனதா கட்சியினர் ஏற்றுக்கொண்டனர். இதற்கிடையில் முதலமைச்சர் பதவியேற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது குணமடைந்து ஆட்சி செய்து வருகிறார். ஆனால் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினரின் கோரிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் பதவியேற்பு குறித்தும் எவ்வித தகவலும் வெளிவரவில்லை. இது தொடர்பாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பிருந்தே அமைச்சர் பதவிகளை இரு கட்சிகளும் பிரித்துக் கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் பேச்சுவார்த்தையின்படி அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் பதவிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தைக்கு காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே நாளில் தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தமிழகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பதவியேற்று அமைச்சர்கள் பதவி ஏற்காமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது.